श्रीवान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः। नेत्र श्लोकत्तिले பெருமாளை இவன் அடையிறான், எப்படி அடையிறான் அப்படின்னு ஒரு கிரமம். முதல் பாதம், ரெண்டாவது பாதம், மூணாவது பாதம், இந்த மூணு பாதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள். அது மாதிரி மூணாவது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் சங்கிரகிச்சு சோமதேசியன் அழகா சாதிச்சார். முதல்ல வித்தியை அனுஷ்டிக்கிறான், அதன் பிறகு இவனுடைய பிராரப்த கர்மா முடியறது. பிராரப்த கர்மா முடியுது, அந்த தேகம் கடைசி தேகமும் கீழே வந்துடுறது. அந்த சமயத்துல இவன் இங்கேருந்து உத்கிராந்தி அடைகிறான். உத்கிராந்தி அடைகிற சமயத்துல இந்த அர்த்திராதி மார்க்கத்தினால போறான். அதுல போய் விரஜாநதியை தாண்டான். அதுக்கு முன்னாடி பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை எல்லாம் தியாகம் பண்றான். விரஜாநதியில போய் அவகாஹன ஸ்நானம் பண்றான். எல்லா அஜானமும் போயிடுறது. அதன் பிறகு பெருமாளுடைய பரியங்கத்துக்கு வந்து அங்க பிரம்மத்துக்கிட்ட பரமாத்மா கிட்ட சம்பாஷணம் பண்ற பாக்கியத்தெல்லாம் அடையிறான் அப்படின்லாம் சொல்லி நேற்று ஸ்லோகத்தை அழகா சுவாமி சாதிச்சார். இப்போ ஹைதுக பட்சம், ஹேதுவாதிகள் ஏன், எதற்கு, எப்படி இப்படின்னு கேள்வி கேட்கிறா பாருங்க. அவளே இப்ப கண்டனம் பண்ண போற. ரெண்டு விதம், லோகதிஷ்ட பிரகாரேன எல்லாத்தையும் எடுத்துன்னு போறதுன்றது ஒரு விதம். இன்னொரு விதம், லோகதிஷ்ட பிரகாரேன லோகத்தில் இருக்கிறது மொத்தம் அலௌகிகமான அத்தீந்திரியமான விஷயங்களுக்கெல்லாம் வேர்த்த கொண்டு மாத்திரம் போறது. அதாவது பிரத்யக்ஷமா நேர பார்க்கிற விஷயங்கள்லாம் பிரத்யக்ஷ பிரமாணத்தை கொண்டே அர்த்தம் பண்ணிக்கணும். ஆனால் அத்தீந்திரிய விஷயங்கள், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், ஜெகத்காரணத்துவம், பிரம்ம லட்சணம், பிரம்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், உபாயம், உபேயம், அந்த பரமபதம், அதை மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் அதனுடைய தர்மிகிராக பிரமாணம் எது, வேதம், சாஸ்திரம். அதை கொண்டே எடுத்துக்கணும். ஒன்று லோகதஷ்ட பிரகாரேனே, அதாவது பிரத்யக்ஷமா எதை பார்க்கணுமோ அதுக்கு விரோதம் இல்லாமல் தான் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகணும் அப்படின்ற பட்சம் ஹேதுவாதிகளுடையது, அதாவது யுக்திவாதம் பண்ணுவா. தமிழ்நாட்டிலாம் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்ற பாருங்க, அந்த வாதங்கள்லாம் அதெல்லாம் நினைக்காது. அது நினைக்காது, பகுத்தறிவுன்றது நினைக்கவே நினைக்காது. ஏன் அப்படின்னாக்க, பொதுவாக யுக்திவாதம்ன்ற தர்க்கவாதம் பண்றா பாருங்கோ, அந்த லாஜிக் வந்து என்னைக்குமே நிலையா நிற்காது. வந்து யக்ஷன் வந்து கேட்கிறான் தர்மபுத்திரர்கிட்ட, கஃப் பந்தாக அப்படின்னு கேட்கிறான். கஃப் பந்தாக, எது மார்க்கம் அப்படின்னு கேட்கிறான் யக்ஷன். அப்போ தர்மபுத்திரர் சொல்ற யுதிஷ்டிரர், தர்க்கோ அப்ரதிஷ்டா ஸ்ருதயோ விபின்னாக நைகோர்ஷி எஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் மகாஜனோ ஏனகதஸ்ய பந்தாஹ. ஏற்கனவே சொல்லிருக்கணும்னு தெரியாது. தர்க்கம் இருக்கே யுக்திவாதம், அது என்னைக்கும் அப்பிரதிஷ்டிதம், பிரதிஷ்ட நிலைய நிற்காது. ஏன்னா எனக்கு புத்தி எவ்வளவு தோன்றதோ அவ்வளவு நிறையனு வாதம் பண்ணுவேன். என்னை காட்டிலும் நீங்க விவேக சக்தி அதிகமா இருக்கிறதுனால நீங்க இன்னும் அதிகமா பண்ணலாம். நம்ம ஆச்சாரியால் நம்ம எல்லா வாதத்தையுமே தெளிவிடுவா, அவளுடைய ஞானம் அவ்வளவு விசேஷம். அதனால தர்க்கமானது அவளுடைய புத்தியை கொண்டு வரதே தவிர்த்து பிரமாணத்தை கொண்டு வரல. அதனால யுக்திவாதமானது நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். வியாச சூத்திரக்காரர் சூத்திரம் தான் பண்ணிட்டார், மகாபாரதம் பண்ணார், பிற்காலத்துல வந்த பௌத்தன் எல்லாரையும் அடிச்சுட்டான். ரொம்ப மோசமா பௌத்தம் வந்துச்சு, பௌத்த மதம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்துல குமாரர் பட்டரோ சங்கராச்சாரியரோ அல்லது இவரோ உதயநாச்சாரியரோ இவாள்லாம் இல்லைன்னா பௌத்த மதம் நம்மளை தோற்றுருக்கும். அவதான் வந்து சண்டை போட்டு வாதம் பண்ணி ஜெயிச்சார், வேதத்தினுடைய சாம்ராஜ்யத்தை நிரூபிச்சா அவள் எல்லாம்.
அதுக்கு அதெல்லாம் அந்த அஸ்திவாரத்து பேர்ல தான் நம்ம ஆள் வந்தா நாதமணிகள் இவாழ்நாள் ஒன்னா சேர்ந்து பண்ணினான். அதனால இந்த யுக்திவாதம்ன்றது ஒத்தர்க்குத்தர் மேதாவினாசத்தினால வாதம் பண்றது தானே. அதனால இதுதான் சித்திக்கும், இதுதான் நினைக்கும்னு சொல்லவே முடியாது. சரி, ஸ்ருதிகளை கொண்டு போலாமே அப்படின்னாக்கா ஸ்ருதிகளும் அந்த மாதிரிதான். எப்படி அப்படின்னாக்கா ஸ்ருதிகளுடைய உபபிரமணம் இல்லாம ஸ்ருதிகளை யாராலையும் அறிய முடியாது. ஒரு இடத்துல விஷ்ணுவே பரதேவதைன்னும், இன்னொரு இடத்துல ருத்ரனை சொல்லும், இன்னொரு இடத்துல ஹிரண்ய கற்பனை, இன்னொரு இடத்துல இந்திரனை, இன்னொரு இடத்துல சக்திய, இப்படி. அதனாலதான் வேதத்தை கொண்டே அனைத்து மதங்களும் வந்தது, எல்லா மதங்களும் வேதத்திட்டே வந்தது. அதனால இந்த மதம் தான் சரின்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, ரிஷிகள் சொல்றதை ஒத்துக்கலாமான்னு பார்த்தா அதுவும் முடியாது. ஏன்னா எல்லா சாஸ்திரத்தையும் ஸ்தாபிச்சவான ரிஷிகள் தான். நியாய சாஸ்திரத்தை கௌதமரும், வைதேவி சாஸ்திரத்தை கணாபரும் ஸ்தாபிச்சா, தேவினி மகர்ஷி புறமீமாம்சா சாஸ்திரத்தை, அந்த மாதிரி பிரகஸ்பதி தேவகுரு அவர் தான் லோகாயத்தை கேட்டு சார்வாகமத்தை காப்பாற்றினே அவர் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு ரிஷிகளும் அத்தனை மதங்களையும் கற்பிச்சிருக்கா, சாதிச்சிருக்கா. இப்போ எது சரி எது தப்புன்னு எப்படி சொல்றது? அதனால இந்த மாதிரி இந்த மதங்கள் ரிஷிகள் சொல்றதையும் ஒத்துக்க முடியாது. அதனால தர்மத்தினுடைய சூக்மம் இருக்கிறே அது ஒரு இருட்டு அறையில தான் இருக்கு. நிகிதம் குகாயம் அப்படின்னு என்னதான் பண்றதுன்னா, மகாஜனோ ஏன கதஸ்தபந்தா, ஒரு மகாபுருஷன் எந்த வழியில போறானோ அந்த வழிதான் நமக்கு சிரேஷ்டமானது. எம்பெருமான் சொல்லி, தாயார் சாதிச்சு, விஸ்வக்சேனர் சொல்லி, நம்மளோட அனுகிரகிச்சு, அதனால வந்த நாதமணிகள் ஆள வந்த சுவாமி எம்பெருமானார், சுவாமி தேசிகன், இவாளுடைய வழியில் நம்ம போற பாருங்கோ, இதுதான் மகாபுருஷன் போற வழி. இதெல்லாம் எப்படி? வேதத்தை முண்டியே சாட்சாத் கருத்து இவா சொன்னா, இவா உபபிரமணத்தை சேர்த்து வச்சா விஷ்ணு புராணத்தை எல்லாம், அதனால எல்லாம் நமக்கு அர்த்தம் ஆகிறது. அதனால அந்த கிரமத்துல போகணும். இப்போ இது வந்து நம்ம சித்தாந்தம், அதாவது வெறும் யுக்திவாதம் பண்ணக்கூடாது. வேதசாஸ்திர அவிரோதினா ஆர்ஷம் தர்மோபதேசம் வேதசாஸ்திரா விரோதினா எஸ்தர்க்கேன அனுசந்தத்தை சதர்மம் வேத நேதரகா அப்படிங்கிற, அதாவது ரிஷி வாக்கியமோ வேதத்தினுடைய அர்த்தமோ இவைகள்லாம் தர்மோபதேசங்கள்லாம் வேதசாஸ்திரத்துக்கு விரோதமற்ற, விரோதமே இருக்கக்கூடாது, வேதத்துக்கோ சாஸ்திரத்துக்கோ விரோதம் இல்லாத தர்க்கத்தினால யாரு இதை அனுசந்தானம் பண்றானோ அவன்தான் தர்மத்தை அறிவான், தெரிஞ்சுப்பான், அவன்தான் தர்மத்தை தெரிஞ்சுப்பான். அதனால இந்த இடத்துல பாருங்க, வேதசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத தர்க்கம் நம்மளுடைய, ஆனால் வெறும் தர்க்கத்தை பிடிச்சிருந்து ஆடுறா பாருங்க அத்வைதிகள். அது மாதிரி இவா நான் நையாயிக்கார், இவாள்லாம் அவளெல்லாம் தான் இப்ப கண்டிக்கணும். அவள்லாம் என்னென்ன பேசுறா? விசித்திரமாலாம் தர்க்கவாதம் பண்றா. இப்போ அவ கேட்கிற கேள்வி இது, ரெண்டு மூணு கேள்வி இந்த ஸ்லோகத்துல கேட்கிறார். முதல் கேள்வி, நம்ம சித்தாந்தத்துல பஞ்சசக்திமயமான திவ்ய தேசங்கள் அப்படின்லாம் சொல்றோம். சக்தி அப்படின்னா பூதம், பிருத்வி ஆதி பூதம் அர்த்தம். பஞ்சசக்தி என்ன? அஞ்சு பூதங்களால ஆனது, அஞ்சு பூதங்களோட அந்த பூதங்களாகிற சக்தி தன்மயமா இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அப்ராகிருதமானதுன்னு சொல்லணும். புரிஞ்சுக்கோங்க, அஞ்சு பூதங்கள் ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், பிருத்வி, இந்த அஞ்சும் இங்க இருக்கிறது பிரகிருதி மண்டலம், பிரகிருதி அது லயத்தை நாசத்தெல்லாம் அடங்கிடும். ஆனா அப்ராகிருதமான மண்டலத்திலையும் விரஜாநதி இருக்கு, அதே மாதிரி அங்கேயும் குளம்லாம் இருக்கு, தடாகங்கள்லாம் இருக்கு. சிவகனுடைய சித்திரம் அழகா சொல்ற பாரதத்துல இருக்கு, அது மாதிரி பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்துல இருக்குது,
அதனால அங்கேயும் தீர்த்தம் இருக்கு, அங்கேயும் குளுகுளுகுளு காத்து இருக்கு, அங்கேயும் ஆகாசம் இருக்கு, அங்கேயும் சகஸ்ர ஸ்தூணங்கள் அற்புதமா பிரகாசிக்கக்கூடிய தேஜஸ் இருக்கு. அது மாதிரி சுகந்தம் நல்ல வாசனை அற்புதமான பரிமளத்தை கொடுக்கக்கூடிய புஷ்பங்கள் இருக்கு, எவ்வளவோ வாசனைகள் இருக்குன்னு கத்தியங்கள்லாம் நம்ம சேவிக்கிறோம். இப்போ வாசனை இருக்குன்னா பிருத்திவி இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஜலம் இருக்குன்னாக்கா நதிகள்லாம் இருக்குன்னா ஜலம் இருக்குன்னு அர்த்தம் மகாபூதம். அதன் பிறகு பிரகாசிக்கிறதுனாக்கா தேஜோ மகாபூதம் இருக்குன்னு அர்த்தம். நல்ல குளிர்ந்த காற்று இருக்கு அப்படின்னாக்கா அங்க வாயு மகாபூதம் இருக்கு, அங்கேயும் அந்தரிக்ஷம் இருக்கு வெட்டவெளி, அதுதான் ஆகாசம். அதனால அஞ்சு மகாபூதங்களும் அங்க இருக்கு. இப்ப இது இங்க இருக்கிறது பிராகிருதம், அங்க இருக்கிறது அப்ராகிருதம். ஆக பிராகிருதமான மகாபூதம் இங்க இருக்கு, அதை நாம் எப்படி பார்க்கிறோம், அது உற்பத்தி ஆகிறது கொஞ்ச நாள் இருக்கு, அதுக்கப்புறம் நாசத்தை லயத்தை அடைஞ்சிருது பிரளய காலத்தில், அப்படிதானே பார்க்கிறோம். இப்ப இவன் என்ன கேட்கிறான், பஞ்சபூதங்கள் அதுதான் பஞ்சசக்தின்னு நீ சொல்ற, அதுதான் அப்ராகிருதமா ஒரு திவ்ய தேசத்துல இருக்குன்னு நீ சொல்ற. அப்ராகிருதமான திவ்ய தேசத்துல அது இருக்குன்னு சொன்னியானாக்கா அது நித்தியமா அநித்தியமா? அப்படியானாக்க மேல ஒண்ணு கேட்கிறான் அவன், நித்தியம் அநித்தியோடு இருக்கட்டும், அது சேர்ந்து இருக்குதா தனித்தனியா இருக்குதா? சேர்ந்து இருக்குன்னு சொன்னாக்கா லோகத்துல சேர்ந்து இருக்கிறதெல்லாம் அழிவுதான் அடையும். இப்ப என் உடம்பு, என் உடம்புல பாஞ்ச பௌத்திகம், பாஞ்ச பௌத்திக காயம் அது, அஞ்சு பூதங்களாலான உடம்பு இங்க இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப அது அழிவுதான் அடையிறது. பூத சங்காதங்கள் சக்தின பூதம், அந்த பூதங்களுடைய சங்காதம் தானே அதான் இந்த உடம்பு, இந்த பிரபஞ்சமே அப்படிதானே, இதெல்லாம் அழிஞ்சு விடுறதே, சதுர்முக பிரம்மாவே அழிஞ்சு விடுறதே, அவருடைய லோகமே போயிடுறது, எல்லா லோகத்தையும் பெருமாள் முழுங்கி விடுறார். பத்தாவது அத்தியாயத்துல பார்த்து பயப்படணும் அர்ஜுனன், பெருமாளுடைய திருமுகம் ஹான்னு வாய திறந்துன்றது, முதல்ல சௌமிய மூர்த்தியா இருந்தது சிருஷ்டிக்கச்ச, சமான மூர்த்தியா இருக்கிறது என்னாச்சுன்னா ரொம்ப கடவுளமா இருக்குது, ராட்சசா துரியோதனாதிகள் அசுரால் இவெல்லாம் பெருமாளுடைய கோர பற்களம், அந்த பற்கள்ல மாட்டின்னு கடிக்கிறதும் என்ன சம்ஹார மூர்த்தியை காமிக்கிறார் பெருமாள், ரத்தம் ஒழுகிறது, அப்படியே கடிக்கப்பட்டு வெட்டப்பட்டு அவ உள்ள போயிட்டே இருக்காளாம். இந்த மாதிரி எல்லா லோகமும் எல்லா இதுவும் போயிடுறதே, பிரபஞ்சமே போகச்ச இந்த பஞ்ச பூதங்களால் ஆனது எப்படி இருக்கும், இங்க அது எப்படி இருக்கும், அவங்க எல்லாம் போயிடுமே. நீங்க வந்து சங்காத ரூபமாக இந்த பஞ்சசக்தி மயம் திவ்ய தேசம் சொல்றீங்க, அஞ்சு பூதங்களால் ஆனது அப்ராகிருதமா இருக்குன்னு நீங்க சொன்னா கூட அங்க வந்து இவைகள்லாம் நித்தியமா இருக்குன்னு எப்படி ஒன்னாலும் சொல்ல முடியும், நித்தியமா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க அது சங்காதமா இருக்கு, சங்காதமா இருக்கிறதுனால நித்தியத்துவமே வராது, அதனால நித்தியத்துவன்றதே வராத விஷயத்துல நீ எப்படி அதை சொல்லுவ, அது முடியாது. இல்ல இல்ல பரமாணு ரூபமா இருக்குது அது, ஒவ்வொரு பூதமும் அதனுடைய பரமாணு ரூபமா இருக்குது அப்படின்னு நீ சொல்ற, அப்படி நீ சொன்னாக்க அப்போ ஒண்ணு பரமாணுவா ஒத்துக்கணும், இல்ல இதுவா ஒத்துக்கணும், சங்காத ரூபமா ஒத்துக்கணும். பரமாணுவா இருந்தா சங்காதமே வராது, ஏன்னா ஒரு பரமாணுன்றது அவயவமே இல்லாதது தானே, அவயம் இருந்தா தானே ஒன்னா சேரும், அவயவமே இல்லாததுனால ஒன்னாவே சேராது. அப்புறம் நித்தியத்துவம் சொல்லிட்டேனாலே அவைய ஒன்னா சேர முடியாது, சங்காதம் சொல்லிட்டா அனித்தியமா போயிடும். நீ பரமாணு ரூபமா சொன்னா அந்த பரமாணுவையே நாங்கெல்லாம் ஒத்துக்கலையே, பரமாணுன்னு ஒண்ணு கிடையாது,
இல்லாத பரமானுமே நீ எப்படி சொல்லுவே? சிவைகுண்டத்துல பிருத்திவியாதிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீ சொல்ற. அவைகள்லாம் சங்காதமா இருக்குது. ஒன்னு சங்காதம்னா சமுதாயம், அஞ்சும் ஒன்னா சேர்ந்து இருக்குது நம்ம உடம்பு மாதிரி அப்படின்னு சொன்னாக்கா லோகத்துல வந்து எப்படி நம்ம பார்க்கிறோம்? சங்காதமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் நாசத்தை அடையிறதான பார்க்கிறோம். அனித்தியத்துவம் சொல்லிட்டாக்கா நித்தியமா பிருத்திவியெல்லாம் இருக்கு, உன்னால சொல்ல முடியாது. அதனால பரமாணு ரூபமா சொன்னாலும், ஏன்னா சங்காதம்னு நீ சொன்ன, சங்காதம் சொன்னாக்கா பிரிச்சு பார்க்க முடியாது. பரமாணுன்னு நீ சொன்னா சங்காதமா பார்க்க முடியாது, ஏன்னா அவயவமே இல்லாத எப்படி ஒன்னா சேரும்? அதனால இவைகள்லாம் எப்படி இருக்கும்? அதனால நீங்க வந்து ஸ்ரீவைகுண்டத்துல அஞ்சு பூதங்கள் இருக்கு, அவைகள்லாம் நித்தியங்கள், அப்ராகிருதங்கள், அவெல்லாம் சேர்ந்து இருக்குது அப்படின்னா நீங்க சொல்றது சித்திக்குமா? அதனால சித்திக்கவே சித்திக்காது. எல்லாமே அனித்தியம் ஆயிடும். அது சிவகுணம் எப்பொழுதும் ஒரே மாதிரி விகாரம் இல்லாம இருக்குதுன்னா நீங்க சொல்றீங்கோ, அதுவே அடிபட்டு போயிடுமே, அதுவே அடிபட்டு போயிடும். அதனால இந்த வாதம் பஞ்சசக்திமயம் திவ்ய தேசம் அதாவது ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு நீங்க சொல்றதே ஒண்ணு நிக்காதே, இல்லாத ஒண்ணத்தை எப்படி நீங்க கற்பிக்கிறீங்களோ? அதனால ஏதாவது யுக்திவாதம், யுக்திவாதத்தினால சித்திக்காத போய் எப்படி நீங்க கற்பிக்க முடியும்? அதனால அந்த வாதமே தப்பு அப்படின்னுட்டு ஒரு கேள்வி கேட்கிறான். அதாவது ஹைதுகன் ஹேத்துவாதி, ஹேத்துவனாக்க எப்படி அது ஏன் வந்தது, ஏன் வந்தது அப்படின்னுட்டு திருப்பி திருப்பி தர்க்கவாதம் பண்ணிட்டு யுக்திவாதம் பண்ணிட்டு ஹேத்துவாதம் பண்ணிட்டு இருக்கிறவா அவன் கேட்கிறான். இன்னொன்று ஒன்று கேட்கிறான், சரி இதுதான் போறது, எம்பெருமானுக்கு பரியங்கம் இருக்குது, தேவிகள் இருக்கா, பரிஜனங்கள் இருக்கா, இவா எல்லாம் ஒருத்தர் தாமரம் போடுற, ஒருத்தர் திருவாரூர்ட்டு எங்கேயும் பண்ணுற, அவள் பிராட்டியோ திருவடியை பிடிச்சி விடுறா, அதுக்கப்புறம் பரியங்கத்தில் மெத்தன்னு மெத்தன்ற பஞ்ச சைனத்தின் மேலேறி அந்த மாதிரி ஆனந்தமாக பெருமாள் பயணிச்சுருக்க. அதனால இதுக்கு என்ன சொல்றது, இது என்னத்துக்கு இதெல்லாம்? லோகத்தில் ஒரு ராஜா இருக்கான், அவன் யுத்தத்துக்கு போயிட்டு வரான், வேட்டையாடுறான், நிறைய காரியங்கள் பண்ணுறான், ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான், அந்த மாதிரி சமயத்தில் அவனுக்கு ஆயாசம் வரும். அப்படி ஆயாசம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கோசரம் அவனுக்கு பரியங்கம் வேணும். அதுதான் மெத்தன்ற பஞ்சசைனத்தின் மேலே எல்லாம் நிம்மதியாக அவன் படுத்துக்கணும், அவனுக்கு கைகால் பிடிச்சி விடுவா, அவனுக்கு சாமரம் வீசுவா, திருவாளர் வட்டக்கிங்கரியம் பண்ணுவா, விசிறி வீசுவா, ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் தேவை. ஏன்னா அவன் வந்து பிராகிருதன், சம்சாரி, லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறவன், அதனால் அவனுக்கு அதெல்லாம் பண்ணுறது சகஜம். ஒரு ராஜாவுக்கு பண்ணுறதுன்றது சகஜமாக இருக்கு. ஆனால் இந்த பகவான் இருக்கானே, நீயே சொல்றிருக்க அவன் ஆத்து சமஸ்த காமன், அவன் பரிபூர்ணன், அவனுக்கு இது வேணுன்றதே கிடையாது. நாம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ பெருமாளுக்கு பிரசாதம் சமர்ப்பிக்கிறோம், வசதாக பெருமாளுக்கு பிரசாதம் சமர்ப்பிக்கிறோம். அவன் கேட்டானா, அவன் நம்ம சமர்ப்பிக்கிறது எதுக்கு அப்படின்னாக்கா, நமக்கு எது உகப்போ அதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு நம்ம சாப்பிடணும். ஏன்னா அவனுடையது அந்த மனோபாவத்தினால பெருமாளுக்கு சமர்ப்பித்து நாம சேர்த்துக்கிறோம். எக்கதிஷ்டாசனஸ்தந்தக அதை மாதிரி அது. அதனால ஏன்னா அவன் அவார்த்த சமஸ்தகாமன், அவன் பரிபூர்ணன் அவன். நீங்க தான் அதெல்லாம் சொல்லிருக்கீங்க, அதாவது சித்தாந்தத்தும் சொல்லியிருக்கோம், அவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அப்படி சொல்லச்ச அவனுக்கு போய் பரியங்கம் ஒண்ணு எதுக்கு? அவனுக்கு தான் ஆயாசமே கிடையாது. நித்திய குண சம்பன்னு சொல்றேன், நித்திய குண சம்பன்னா இருக்கிறவனுக்கு போய் இந்த ஆயாசங்கள்லாம் வருமா, கஷ்டம் வருமா?
அல்லாடுவானா சுகம் வேணும் அதனால அவனுக்கு விசிறி விசிறோம் அவனுக்கு திருவடியை பிடிச்சு விடுறோம் என்ன சொல்லத்த அவன் சுகுமாரன் சுகுமாரனால திருவேணிக்கு பலாக்கிரமம் சேராது பொதுவா லோகத்துல சுகுமாரனா இருக்கிறவனுக்கு பலம் இருக்காது பலம் இருக்கிறவனுக்கு சுகுமாரன் வராது சுகுமாரியன்றது வராது ஆனால் பெருமாள்கிட்ட ரெண்டும் அமைஞ்சு போயிடும் நித்திய குண சம்பன்னன் சுகுமாரனான சௌகுமாரியமான திருவேணி அப்படி அவ்வளவு மிருது அதிமிருது அதிகோமலம் அப்படி இருக்கக்கூடிய திருவேணி ஆனால் நாம சத்திய பராக்கிரமாக பர சத்திய பராக்கிரமன் உண்மையான பராக்கிரமம் அவங்ககிட்ட தான் இருக்கு அவ்வளவு அவன் வந்து பராக்கிரமசாலியா அவன் இருக்கான் சௌகுமாரியத்துல பராக்கிரமம் எப்படி சேர்ந்ததுன்னு அதான் பகவானுடைய சேஷம் அப்படிப்பட்டவனுக்கு போய் ஆயாசம் ஏன் வரப்போகுது அவனுக்கு ஆயாசம் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் அவனுக்கு ஒரு பரியங்கம் அதுக்கு வேண்டிய பரிசுதாள் பாரிசதாள் பரிசாரக்காள் கைங்கரியவராள் இத்தனை பேருமா இன்னும் அவன் சர்வஜாச்ச என்னது துவாரபாலகாள் அவன் சத்தியசங்கல்பன் சர்வஜன் அவனுக்கு துவாரபாலகாள் வேணுமாண்ணா இப்படி எல்லாம் கேட்டுட்டே போவான் அதனால இது எதுக்கு இது அவனால அவனுக்கு சாத்தியம் ஒண்ணும் இல்லையே லோகத்துல என்னாக்கா மனுஷியாளுக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்கு இன்னைக்கு அத்தால அடியே அஞ்சு மணிக்கோ நோய் எழுந்தேன் திருத்தாமான் சத்தியாந்தெல்லாம் பண்ணிட்டு திருப்பதி போயிட்டேன் திருப்பதி போய் அங்க 9:50க்குலாம் போய் சேர்ந்துட்டேன் திருப்பதிக்கு வித்யாபுரம் போனேன் எங்க காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு என் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் எம்பில் தீசி சப்மிட் பண்றான் அதுக்கோசரம் அவனுக்கு கையெழுத்து போடணும் அதுக்கோசரம் போனீங்கன்னா அந்த பையன் லைஃப் கையெழுத்தை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி தீர்த்தம் தொட்டு நேரம் இங்க வந்துட்டேன் அவன் கிளம்பிச்சே மணி பையனுன்ற ஆத்துக்கு வந்தா முடியல ஏன்னா சம்சாரிகள் பிராகிருத உடம்பு படுத்தி எடுத்துருத்து நிறைய தீர்த்தம் அது சாட்டவனும் கொஞ்சம் ஆயாசம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு கொஞ்சம் வேயு சேரப்படுதுன்னா அதுக்கப்புறம் ஆறு இருக்கும் இவளை அழைச்சிட்டு போட வச்சோம் பெருமாள் புறப்பாடு போய் பெருமாளையும் வைணாசிமாரியும் சேவிச்சுட்டு ஆத்துக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கு கடைவா புஷ்ப சாத்திரத்துலாம் அதெல்லாம் அடி ஒரு நாள் தான் போனேன் ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு சொல்லுறேன் நமக்கு உடம்பு முடிய மாட்டேன்றது காரணம் என்ன நம்ம பிராகிருதமான உடம்பு உடையவர்கள் அப்ராகிருதம் இல்லை சம்சாரிகள் அதனால நமக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்கும் ஆனால் இவன் யாரு எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அவனுடைய திருவேணி எப்படிப்பட்டது அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் எப்படிப்பட்டவைகள் அப்படி இருக்கச்ச அவனுக்கு என்ன அது இன்னும் பூர்ணமா இருக்குதான் எல்லையற்ற சக்தி இருக்குதான் எல்லையற்ற பூர்ணமான சக்தி உடையவன் எம்பெருமான் அப்படிப்பட்டவனுக்கு போய் இந்த பரியங்கள்லாம் தேவையா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஆனா நீங்க சொல்றீங்க அது உபநடம் சொல்றது உபநடம் சொல்றதுன்னு நீங்க சொல்றீங்க அதெல்லாம் நிஷ்பிரயோஜனம் தான் அதெல்லாம் தேவையே இல்லை இந்த ராஜா உதாரணத்தை கூட இவெல்லாம் குமார அவதேசியனே சாதிக்கிறார் சுவாமி திருக்குமாரர் தேசியனுடைய திருக்குமாரே அதை சாதிக்கிறார் அதனால உடம்புல கஷ்டம் வந்ததுன்னாக்கா தானே இந்த பரியங்கள்லாம் முக்கியம் அதெல்லாம் வேண்டவே வேண்டாமே ராஜாவுக்கு வேணா அதெல்லாம் உண்டு நமக்கு வேண்டாம் அதனால கல்பிக்கவே வேண்டாம் சரி அதுதான் போகட்டும் நீ எம்பெருமான விபு விபு இவன் நையாயிகள்லாம் ஜீவனே விபுன்றான் ஆனால் நாம ஜீவன அணுன்னு சொல்றோம் பரமாத்மாவோ விபு அப்படின்னு சொல்றோம் விபுவா இருக்கிறதுனால அவன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சுதான் இருக்கான் அப்படி வியாபிச்சு இருக்குச்ச இவன் இந்த ஜீவன் இருக்கானே அவன் மேல போறான் மெயில போய் ஒரு தேச விஷயத்துல தான் பெருமாள் அடையறான் அப்படின்னு நீ எதுக்கு நீங்க சொல்றீங்க அதுவும் நிஷ்பிரயோஜனம் பெருமாள் அடையறான்னு சொல்லிட்டு போறோம் இங்கே இந்த உத்கிராந்தி அதுக்கப்புறம் அர்ச்சிராதி மார்க்கம் அதுக்கப்புறம் பிரகதி மண்டல தியாகம் அதன் பிறகு பரமாத்மா ஒரு விரதானத்தை தாண்டி பரமாத்மா சேர்றது பரியங்கத்தை அடையிறது பிரம்ம சம்பாதம் இதெல்லாம் என்னத்துக்கு
தேவையில்லாத விஷயத்தை எது கற்பிக்கிறீங்க? ஏன்னா ஏன் அப்படின்னு நாங்க கேட்டாக்க உன்னால பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் இருக்கு உன்னுடைய சித்தாந்தம்லாம். நம்மளை பார்த்து அவன் பரிகாரம் பண்றான். அதனால எல்லாம் விபரீதமானதான் இருக்கு. விபரீதமான விஷயத்தை கல்பிக்கிறதுன்றது நிஷ்பிரயோஜனம், தேவையில்லாத கற்பனை, பிரயோஜனமே இல்லை. பிரயோஜனம் இல்லைன்னாக்கா அது எதுக்கு நமக்கு அந்த தத்துவமே வேண்டாமே. அதனால இப்ப என்ன எடுத்தோ, போன ஸ்லோகத்துல சொன்னது பாவம் போச்சு, உத்ராந்தி வந்தது, அர்ச்சிதாதி மார்க்கம் கிடைச்சது, அதனால பிராகிருத மண்டலம் போச்சு, அதுக்கப்புறம் விரஜானதி வந்தது, அதனுடைய ஸ்நானம் கிடைச்சது, அஞ்ஞானம் போச்சு, அதன் பிறகு பரமபதத்தை அடையிறது, அதன் பிறகு பரியங்கத்துல உட்கார்றது, பெருமாள் கேட்கறது, பெருமாள்கிட்ட பேசுறது, என்னத்துக்கு தானே கல்பிக்கிறீங்கோ? ஆனா தேவையே இல்லையே. இங்கே அஸ்கேசே மதுவிந்தயத்தை கிமர்த்தம் யாதி பர்வதம், வழியிலேயே வந்து தேன் கிடைச்சு கொடுத்து அப்படி இருக்கிறத மலை மேல ஏறுவானன்னு அவன் இங்கேயே கிடைச்சது நான் போ அப்படின்னு தான் இருப்பான். அந்த மாதிரி இங்கேயே கஷ்டத்தை பெருமாள் நேரம் சேவிக்கிறோம், பெருமாள் பக்கத்திலே இருக்கே, அது வியாபிச்சிருக்கே, அதை அடைஞ்சிட்டுனேன். அதனாலதான் யோகியா இருக்கிறவனுக்கு எல்லாம் தெரியும். சாதாரண மனுஷனும் வேணா தெரியாது, யோகியா இருக்கிறவனுக்கு அதெல்லாம் தெரிய முடியும். அதனால நிறைய அடைஞ்சிடுறான். எதுக்கு இந்த கற்பனைகள்? இப்படி கற்பிக்கிறதெல்லாம் தேவையில்லை தானே, வியர்த்தமானது, நிஷ்பிரயோஜனம். அது நிஷ்பிரயோஜனமான விஷயத்தை அது சொல்றீங்க. இது சாதாரணமான இதுதான். இதை மாதிரி எத்தனை கேள்வி வேணாலும் எழுப்பிட்டே போலாம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னுட்டு ஐத்துக்காரு ஹேத்துவாதிகள் ஏன் ஏன் ஹேத்து கேட்கறது, எந்த காரணத்தினால அப்படி ஆச்சு, எந்த காரணத்தினால இப்படி ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிறவாள்லாம் நிறைய கேட்கிறார். அந்த கேள்விக்கெல்லாம் ஒரே சமாதானம் முதல்ல சொல்லிட்டோம். லௌகிக விஷயத்துல பிரத்யக்ஷ சித்தமான விஷயத்தை கொண்டுதான் நிர்ணயம் பண்ணணும். பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக லௌகிக விஷயத்துல பண்ணவே கூடாது. பிரத்யக்ஷம் என்ன சொல்றதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அனுமானமோ சப்தமோ அல்லது உபமானமோ எல்லாம் வரும். அது பிரத்யக்ஷ சித்த விஷயத்து, லௌகிக விஷயத்து. ஆனா இங்க நாங்க பேசுறதெல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமோ, அலௌகிக விஷயம். லௌகிக விஷயத்துல கிராக பிரமாணம், லௌகிக விஷயத்தை பிரத்யக்ஷம் அனுமானம் வரவேற்கும். அதனால அதுக்கு விரோதமா சொன்னாக்க பிரத்யக்ஷ விரோதமா எது சொன்னாலும் அது தள்ளிடணும், அது சரியான வார்த்தை. இது லௌகிக விஷயம். ஆனால் அலௌகிகமான விஷயத்துல லௌகிகமானது ஏறவே ஏறாது. அலௌகிகமான விஷயம் வேதத்தை கொண்டே எதாவது தெரிஞ்சுக்கிறோமோ அது அத்தனையும் எல்லாம் வேதத்தினால உண்டிதான், அதுல லௌகிகம் வராது, பிரத்யக்ஷம் வராது. அம்சாதிகரணத்துல ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதம் ஏழாம் அதிகரணம், அதுல பாஷகர் கேட்கிற பூர்வபக்ஷிகளை நியந்திரண யாமிய பாவம், சரீராத்ம பாவம், குமாரி ரக்ஷரக்ஷக பாவம், பிரகார பிரகாரி பாவம், விசேஷிய விசேஷண பாவம், இதெல்லாம் எத்த கொண்டு தெரிஞ்சுண்ட லோகத்துல உனக்கு பிரத்யக்ஷமா தெரியறதா? அது பிரத்யக்ஷமா தெரியாத விஷயத்த நீ எப்படி அதெல்லாம் பொய்ன்னு சொல்லுவ? நையாயிக்கணும், அத்வைதிகளோ, பாஸ்கர வேதாந்தியோ, யாதவ பிரகாஷாலோ எல்லாரையும் ஐயர் பாஷ்யக்காரர் தவறான மதங்கள் பண்றீங்க நீங்க. ஏன்னா இந்த நியந்திரணியாமிய பாவம் நாவித சம்பந்தம்லாம் அவ சொல்ற, நமக்கு அதனால உனக்கு விரோதம் கிடையாது, ஒத்துண்டா தப்பு இல்லை. அதனால அதனால இது வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் ஸ்ருத்தேக சமதிகம்யம், வேதத்தினாலேயே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அதீனமாக எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. லௌகிக பதார்த்தங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி தெரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க முடியுமா? நான் பெருமாள்
சரீரி நான் சரீரம் பெருமாள் அமிஷி நான் அமிஷன் பெருமாள் பிரகாரி நான் பிரகாரன் பெருமாள் விசேஷியன் நான் விசேஷனம் இதெல்லாம் யாருக்கு தெரியும் வேதத்தை தவிர்த்து வேற எதனால நீங்க தெரிஞ்சுக்க முடியாது அதனால வேதம் என்ன சொல்றதோ அந்த கிரமத்துல தான் இது போகும் வேதத்தை தவிர்த்து வேற எதுவுமே லோகத்துல கிடையாது அலௌகிக விஷயத்துக்கு அதாவது அத்தீந்திரிய விஷயம் பிரத்யக்ஷம் வரானுகளெல்லாம் தெரிஞ்சிக்கவே முடியாது இந்த பரமாத்மா விஷயம் இருக்கோ லோக சிருஷ்டி விஷயம் லோகஸ்திதி விஷயம் லோக சம்ஹார விஷயம் இதெல்லாம் அவன் கேட்டான் பாருங்க முன்னாடிலாம் லோகத்துல ஒரு கால் கர்மாவை பண்றவன் வேற அதுக்கு மூலப்பொருள் அதாவது நிமித்த காரணம் வேற உபாதான காரணம் வேற மண்ணு தான் உபாதான காரணம் குடத்துக்கு நிமித்த காரணம் கொஷவன் வா ரெண்டு பேரும் மாறி மாறி தானே இருக்கா உபாதான காரணம் நிமித்த காரணம் அதே மாதிரி பிரபஞ்ச விஷயத்திலையும் பெருமான நிமித்த காரணம் உபாதான காரணம் பரமாணு அப்படின்னா அவ கேள்வி கேட்டா ஐயாயிரம் பிராணவாழ் அதற்கு சமாதானம் அங்கேயும் சொல்லிட்டோம் இதே வார்த்தை நாங்கள் லோக விஷயத்துல நாங்கள் தலையில்லை லோகத்துல இருக்கிறதுனா இருந்துட்டு போட்டுவேன் லோகத்துல அப்படிதான் இருக்கு லோகத்துல உபாதான காரணம் வேற நிமித்த காரணம் வேற அதனால லோக விஷயத்திலையும் அதாவது பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி முதலானவைகள்லாம் அப்படியே இருக்கணும் ராஜாஜ்யா என வேதம் சொல்லி கொடுத்து ஒரு பட்சத்துல நீ சொன்னையே அதுவே தப்பு ஏன்னாக்கா மண் இருக்கு மண்ணு உபாதான காரணம் குலாலன் நிமித்த காரணம் சொன்னான் அதுவே தப்பு அந்த குலாலனுக்கு அந்தராத்மாவா இருக்க எம்பெருமான் தான் காரணம் மண்ணுக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் உபாதான காரணம் எல்லாத்திலையும் விசிஷ்ட வகையில பெருமாள் உள்ள பொண்ணு இருக்கான் அதனால உங்க சித்தாந்தமே அபத்தம் ஏன்னா சுத்தியேக சம்மதிக்கம் வேதம் சொல்றது வேதம் சதைவ சுவாமியான விக்கிரஹாசித் ஏகமேவ அத்விதீயம் சொல்றது அதனால உபாதான காரணமும் நிமித்த காரணமும் பரமாத்மாவே அந்த பரமாத்மாவை தவிர்த்து வேற யாருமே இங்க கிடையாது அவன்தான் சர்வ காரணம் வேதம் அப்படி சொல்லிடுத்துனாக்கா அதன் வேற நீ யார் வேணா கேள்வி கேட்கறது அதனால இந்த இடத்துல பிரத்யக்ஷமா நம்ம பார்க்காத விஷயங்கள் என்னென்ன பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சம் எத்தனை இதுவா இருக்கு தத்துவங்கள் எவ்வளோ இருக்கு அதே மாதிரியாக ஜீவதத்துவம் எப்படி இருக்கு பரதத்துவம் எப்படி இருக்கு இந்த ஜீவதத்துவத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் என்ன பரதத்துவத்தில் இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் என்ன பரதத்துவத்தை அடையிறதுக்கு ஜீவதத்துவத்துக்கு என்ன உபாயம் அதை எப்படி பண்றது அதை பண்ணினா எது எது போகும் அதனால என்ன நடக்கும் என்ன பலன் இதெல்லாம் நமக்கு என்ன தெரியும் எல்லாம் சாஸ்திரம் சொல்றது வேதம் சொல்றது அந்த வேதம் எப்படி சொல்றதோ அதுக்கான குணமாக தான் போறதுன்றது நம்ம சித்தாந்தம் வேதத்தை தவிர்த்து விருத்தமாக எந்த இதுவும் கிடையாது நம்ம சித்தாந்தத்தில் அதனால இவன் கேட்கறதெல்லாம் எப்படி அப்படின்னு சுத்திரமான ஜனங்கள் வாழலாம் சுத்திரமான ஆக்ஷேபங்கள் சுத்திரமான நீச்சமான புத்தி அது மட்டும் இல்லை இவாள்னா பேசுறதே ஒரு மதம் பிடிச்சவன் அதாவது குடிச்சுட்டான் குடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன் பேசுறதுக்கு அர்த்தம் உண்டா மொத்தம் குடிச்சிட்டு வரான் குடிச்சிட்டு வந்துட்டான்னாக்க அவனுக்கு புத்தியே சுவாதீனம் போயிடும் எதையோ அவன் பேசுறான் எப்படி எப்படியோ பேசுறோம் அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்க முடியுமான்னு எல்லாம் விபரீதம் தான் நம்ம பேசுறது அதனால ஒரு மதம் பிடிச்சவன் மத்தன் அதாவது அதாவது மயக்கத்தோட இருக்கிறவன் இருக்கும் அது எந்த வித மயக்கமானா இருக்கட்டும் அது வந்து கர்மாதீனம் தான் அவனுடைய கர்மா அப்படி இருக்கு அந்த கேள்வி கேட்கிறவன் கூட சரி அவன் கேள்வி இதை மாதிரி விபரீதமா இருக்குது எல்லாம் மயங்கி போயிருக்கும் ஹைதுகவாதம் ஹைதுகவாதம் தான் இதெல்லாம் விபரீதம் இதெல்லாம் வந்து
ஏழாம் அத்தியாயத்துல சொல்லச்சு பகவத்கீதையில இதெல்லாம் சாதிக்கிறார். நல்ல புத்தி இருந்தா கூட சில பேர் கெடுத்துருவான், சில பேர் கெடுத்துருவான், நல்ல புத்தி இருக்கும் சிலருக்கு, அதை கூட தன்னுடைய வாதத்தினால கெடுத்துருவான். இப்பதான் பேசியிருந்தேன், ஒரு பெரிய பிரமைகாந்த் இருந்த காஞ்சிபுரத்தில், அவருடைய குமாரர் என்னவனு சண்டை போடுவார், என்னத்துக்கு சிரமன், என்னத்துக்கு பிரமைகாந்த், என்னத்துக்கு கோயில், ஏதோ அதாவது அவருடைய கர்ணா அவரை பேச வச்சு ஐயோ பாவம், அவர் அப்படி பேச, அவன் அந்த வம்சம் இல்லை, அவர் நல்ல வம்சத்துல பிறந்து நல்ல இதுதான், ஆனாலும் கூட அவளுக்கு வந்து இத மாதிரி பேச வச்சது. அதுக்கு மூல காரணம் அவருடைய கர்மாவை சொத்து வேற என்ன சொல்ல முடியும், அவரோட கர்மா அந்த மாதிரி பேச வச்சு இப்ப எப்படி இருக்க, அவ்வளவு சுத்தமா இருக்க, மிச்சப்படி வரணும் நிட்டு கொடுமை வச்சுண்டு, அப்ப கொடுமை வச்சுட்டு அவளை கண்டாலே அவரை பிடிக்காது, இப்ப கொடுமை வச்சுண்டு அவ்வளவு இதுவா இருக்க சுத்தமான புரமாங்கிறேன் பண்ணவாரு காலம், இதெல்லாம் ஒரு கால சக்கரம், அந்த கர்மா தான் அப்படி படிச்சுட்டு இப்ப அதே நல்ல கர்மா இப்ப வேலை செய்யறது. அத மாதிரிதான் இந்த ஹேத்துவாதிகள் தான் இந்த மாதிரி அபத்தமான கேள்வி கேட்பாரு, அவர்கள் கேட்கறதுக்கு என்ன காரணம் என்னாக்கா, அவள் சுத்ராய் சுத்ரால போயிடுமே, அவள் என்ன பண்றான்னாக்கா ஒரு மயக்கத்தினால பேசுற மத மயக்கம், அதனால அந்த பேசுறதுனா எப்படி இருக்கு தெரியுமோ, ஒரே உளறல் மாதிரி இருக்கு, யுக்திவாதமாக வேதாதீரமாக வாதம் உத்தர் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதை நாம ஏற்றுப்போம், பதில் சொல்லுவோம், ஹடவாதம் இந்த மாதிரிலாம், விதண்டாவாதம் இதெல்லாம் பண்ற இடத்துல பேசுவோமா, நம்ம கௌரவமா விளக்க வந்துருவோம், கௌரவமா விளக்க வந்துருவோம், வந்து பரமகுட்ட சுவாமி கிட்டே என் பேசிட்டு இருந்தேன், அப்போ ஒருத்தர் வந்து சேர்த்தார், அவர் வந்து என்ன சொன்னேன் அவரை பத்தி சொன்னேன், ஆனா அவர் கொடுமை வச்சுக்கல பெரிய பரவாயில்ல சுவாமி, அந்த சுவாமி என்ன பண்ண இப்படியே பார்த்துட்டு ஏண்டா இவ்வளவு வாசம் இருக்கேன், ஏன் அந்த சுரூபத்தை விட்டுட்ட சிகைய சிகிச்சை கூடாதோ அப்படி அப்படின்னு கேட்டேன், இல்ல தலை எடுத்துட்டேன் தலைப்பை எடுத்து கிரகணி ஒத்துக்கல ஆண்டியா ஒத்துக்கல அப்படி அப்படின்ட்டு சொன்னேன், சுவாமிக்கு ஒரு நிமிஷம் அவளை கூப்பிட்டு வாங்கிட்ட அஞ்சு நிமிஷம் பேசுறேன், அவளே உன்னை ஐசிம்ப கூட வச்சுக்க வச்சிருவான், ஏன் நம்ம மகான்கள் அழகான வார்த்தை சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பான், அவாக்கிரமா அவளுக்கு போதிக்கணும், அவளுடைய இதுன்றது இந்த யுக்திவாதம் பண்றதோ கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கிறதோ எல்லாம் சகஜப்பட்ட இருக்கும், அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டம், மீண்டு வரணும்னாக்க அதுக்கு மூல காரணம் ஸ்ருதி தான் உபயோகப்படும், வேத பிரமாணம், அந்த வேதத்தை பிரமாணத்தை சாஸ்திரத்தை கொண்டு நாம என்ன பண்ணணும்னாக்க அவளுக்கு புரிய வைக்கணும், அதனால இந்த வேதம் இருக்கே இந்த மாதிரி க்ஷுத்ர புத்தியை கொண்டு மயக்கத்தினால எதை எதையோ வளர்றாளே பேசுற ஜல்ப வாக்கியங்கள் சம்பந்தாசம்தான் பேசுறது, என்னைக்கும் லோகத பிரகாரம் சொல்லக்கூடாது, ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் இதுக்கு சூடு போட முடியுமா, நான் சபாஸ் சுவாமி சொல்றேன்னு சொல்லிருக்க பாருங்க, லோகத்துல ஒருத்தன் பேசுறான், லோகத்துல ஒருத்தன் பேசிச்சு அது பொய்யாவும் இருக்கும் உண்மையாவும் இருக்கும், அந்த மாதிரி வேதத்துல இருக்கிறது கூட பொய்யாவும் இருக்கலாம் உண்மையாவும் இருக்கலாம், அதனால வேதத்துல கூட பொய்யும் இருக்கலாம், நீ வந்து அதை எப்படி ஒத்துப்ப அப்படின்னு அவன் கேட்கிறான் பௌத்தன் வாழலாம், அதற்கு சபரத் சுவாமி மீனாம்ச பாஷ்யத்தை பதில் சொல்றார், இந்த மாதிரி தேவதத்தன் கருப்பா இருக்கான்னாக்க யஜிதத்தன் கருப்பா இருக்கலாம், அவன் வேற இவன் வேற நகி தேவதத்துவ சியாமத்தே யஜதத்துவாபி சியாமத்துவம் அந்நத்வாதே அப்படிங்கிற அவன் வேற இவன் வேற, அதனால ஒருத்தன் கருப்பா இருக்கான்றதுனால இன்னொருத்தனும் கருப்பா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை, ஒருத்தன் கருப்பான இன்னொரு கருப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் இது வேற இவன் இது வேற, அதனால இந்த இடத்துல வந்து வேதம்ன்றது என்னைக்கும் வசந்து இருக்காது, வசந்து இருக்குது,
அது சொல்ற விஷயங்கள்லாம் அற்புதமான அர்த்தத்தை சொல்லும். அது மட்டும் இல்ல, நீங்க பிரத்யக்ஷம் நினைச்சுங்களோ இந்திரியத்தினால பார்க்கணும், உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியணும், காதல் என்ன கேட்கணும், எல்லாரும் தான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப கண்ணை கொண்டு நேரம் பாக்குறீங்களோ பார்க்க, அதுக்கு அதீனமா தான் பிரத்யக்ஷம் இருக்குது. பிரத்யக்ஷ பிரமாணமே நமக்கு எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்காது. கண்ணு தெரியணும், கண்ணு தெரிஞ்சாதான் பிரத்யக்ஷ பிரமாணம் சித்திக்கும். கண்ணையும் ஒருத்தனை சரியா தெரியல, அவன் எத்தனை தெரியும், எத்தனை கிரகிப்பான். அதனால அவைகள்லாம் சுதந்திரம் இல்லை. ஆனால் வேதம் இருக்கு பாருங்க, சர்வ சுதந்திரமானது. ஏன்னா அது அபௌருஷேயம், நித்தியமானது. அதுல தோஷங்கள்லாம் லோகத்தில் இருக்க மாதிரி சொல்லவே முடியாது. லோக வாக்கியங்களுக்கு தோஷம் சொல்ல முடியும். ஆனா ஏன்னாக்கா நாம் மனுஷியால் பேசுற வாக்கியம். ஆனால் வேதத்தை அவ்வளவு சண்டை போடுற ஐயாயிக்கும் கூட வேதத்தை போடுற தூஷணமே பண்ணல, வேதத்தை தூஷிக்கலாம், சொல்றவாள் தான் தூஷிக்கணும். வாதம் பண்றவா தான் தவறா தவறா பேசுறா அப்படின்னு அவன் சொல்றான். அதனால வேதம் என்னைக்கும் நித்தியமானது, அபௌருஷேயமானது. அந்த வேதமானது எந்த தோஷமும் இல்லாதது. தோஷம் என்ன எழுத கிடையாது, அதனால தோஷமற்றது. தோஷமற்ற வேதம் சுதந்திரமா எப்பொழுதும் பிரகாசிக்கும். வேதத்துக்கு இவன் வேணும் இவன் வேண்டாம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆனா நம்ம பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்லாம் மாற்றி சொல்லணும். நம்மளால மாத்த முடியும், வேதத்தினால மாத்தவே முடியாது, யதாவத்தா சொல்லணும். அதனாலதான் வேதம் என்ன பண்ணிட்டு நல்ல விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறது, கெட்ட விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறது. ஒத்தனை வாழ வைக்கணுமா அதுக்கும் வழி சொல்லிக் கொடுக்குறது, ஒத்தனை அழிக்கணுமா அதுக்கும் வழி சொல்லிக் கொடுக்குறது, நம்ம நன்னா இருக்கணுமா மோட்சத்துக்கு போகணும்னு சொல்றது, எல்லாம் சொல்றது. அல்ப பலன்கள்ல இருந்து ஆரம்பிச்சு மகானந்தமான பரம புருஷார்த்தமான மோட்ச பர்யந்தம் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. அதனால இது சுதந்திரமான பிரமாணம் இந்த வேதம். அந்த வேதம் சொல்ற விஷயத்துல போய் உங்களுடைய இந்த அல்பமான கேள்விகள்லாம் இருப்பாரு, அதெல்லாம் நிக்கவே நிக்காது. அத்தனை கேள்விகளையும் வேதம் தள்ளிவிடும். ஏன் அப்படின்னாக்கா பகவான் சர்வ விலக்ஷணன், பகவான் சர்வ விலக்ஷணன், பகவான் தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னாக்கா அப்ராகிருதமான சேவை கொண்டது எதுக்கு பிரகாசம்? அப்படி இல்லை, ஒரு ராஜா இருந்தான்னாக்கா அந்த ராஜபவனத்துக்கு என்னென்ன லட்சணம்லாம் இருக்கும். ஆனால் சாதாரண ராஜாவுக்கு அப்படின்னாக்கா பரமாத்மா பத்தி சொல்லிச்ச, ராஜாதிராஜ சர்வேஷாம் விஷ்ணுபன் மமயோ மகான் அப்படின்னு சுவாமி தேசியம் உதாரிக்கிறார். இவன் ராஜாதிராஜனா இருப்பான் இந்திரமான், அதனால அவனுக்கு எல்லாமே சோபிச்சுதான் இருக்கும், அப்ராகிருதமா சோபிக்கிறது. அதனாலதான் அங்க பரியங்கம். பரியங்கம் என்னது அப்படின்னா, நின்றால் குடையான் இருந்தால் சிங்காதவான்ட்டு அவனுடைய பிரார்த்தனை பெருமாளுக்கெல்லாம் தேவையான பக்தனுடைய பிரார்த்தனைக்கு ஒரு பெருமாள் அதை ஏத்துக்கிற பெருமாள் சங்கல்ப மாத்திரன்னு எங்க வேணாலும் வரலாம், எங்க வேணாலும் போலாம். ஏன் கருடா ருடரா வரணும்? கருடன் வந்து பிரார்த்திக்கிற, நான் அவன் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னுட்டு, அதனால பெருமாள் அதை எழுந்து விடுறார். அதனால கருடன் வாகனமா போயிடுச்சு. ஆகவே பெருமாளுக்கு எதுவும் தேவையில்லை, அவன் ஆத்து சம்சகாவன, அவனுக்கு ஆனந்தமும் கிடையாது துக்கமும் கிடையாது. அதாவது என்ன, லோகத்துல இருக்க மாதிரி இது சுகம் இது துக்கம் அப்படின்னா அவனுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் அவனுக்கு வசந்ததா இருக்கு, எல்லாம் வசந்ததா இருக்குச்சு, அவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் ஏன் தேவை? பக்தர்களுக்கோசரம், பக்தர்களுக்கோசரம் தான். நித்திய எப்படி பெருமாள் ஒரு பட்டு வஸ்திரத்தை சாதிக்கிறார், ஏன் ஒரே வஸ்திரத்தை சாதிக்கட்டுமே? அது இல்லை, நம்ம அனுபவிக்கணும் பெருமாட. குழந்தைக்கு துணிமணி வாங்குறோம், விதவிதமாக வாங்கி குழந்தைக்கு போடுறோம். ஏன்? நாமளும் சந்தோஷப்படணும், அந்த குழந்தைய ட்ரெஸ் பண்ணிடுதுன்னா அதை பார்த்துட்டு அந்த குழந்தையும் ஆனந்தமாக இருக்கணும், பார்க்குறவாள்லாம் அனுபவிக்கணும், என்ன அழகாக இருக்கு இந்த குழந்தை அப்படின்னு. இப்படி குழந்தையே பார்க்கறது பரமாத்மா, அவனை நம்ம எப்படி அனுபவிப்போம்? அதனால் அதுக்கு அதெல்லாம் தேவை. அதனால இந்த மாதிரி கேள்விகளே நிற்காது. அந்த மாதிரி இன்னொன்று ஒன்று கேட்டான், பிருத்திவி முதலாளி சங்காதம் சேர்ந்ததுன்னு நிச்சயம், அந்த நிச்சயம் கிச்சயம்லாம் இங்கே கிடையாது.
ஸ்ருதி துளெடுத்து அங்க இருக்கிறது நித்திய விபூதி அப்ராகிருதம் அங்க விகாரமே கிடையாது இது பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறது அதனால இங்க விகாரம் இருக்கு அனித்தியமா இருக்கு அங்க அப்படி இல்லையே அது அப்ராகிருதமானது நித்திய விபூதியின் பேருக்கு விகாரமற்றது விகாரமற்ற அந்த இடத்துல போய் இத மாதிரி விகாரம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால அதெல்லாம் அங்க சொல்லவே முடியாது அதனால எந்த தோஷமும் இல்லை இப்போ இந்த ஸ்லோகத்தை சேர்த்தா இன்னொன்னு அர்த்தம் ஆகும் சங்காதே நித்யதான க்வசிதபி ந பிருத்திவியாதி பாவஸ்ததாப்தே பர்யங்காத்யை ந சாத்தியம் கிமபி பகவதா பூர்ணனிசீம சக்தே வியாப்த பிராப்தியர்த்தமூர்த்வம் கதிரபி விபலேதி விபலா இத்தியாதிகான் ஐதுகானாம் க்ஷோதிஷ்ட க்ஷீபஜல்பான் ஸ்ருதிஹி உபசமயேத் அத்புதார்த்த ஸ்வதந்திரா க்வசிதபி சங்காதே நித்யதா எங்கேயுமே க்வசிதபி எங்கேயும் சங்காத்தே சமுதாயம் ரூபமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ அப்போ நித்தியதா நித்தியத்துவன்றது சித்திக்காது லோகத்துல எது சேர்ந்து இருக்குதோ அது என்னைக்கு நித்தியமா இருக்காதுன்னு பார்க்கணும் ரெண்டு வருஷம் ஒன்னா சேர்ந்துன்னா அது அழிவு அடைஞ்சிடும் தனியா இருக்கிறதே அழிவடையும் சேர்ந்து இருக்கிறது தானா போயிடும் அப்படி இருக்கு நித்தியதான அத மாதிரி ததாத்வே பிரதிவியாதி பாவனே சம் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பிரதிவின்னு சொல்லணும் இப்ப இந்த உடம்புன்னு சொல்லணும் உடம்புன்னு சொன்னமே தவிர்த்து இது பிரதிவி இது ஜலம் இது தேஜஸ் இது வாயு இது ஆகாதம் தெரிக்கிற மண்ணா தனியா தெரியலையே சேர்ந்தானது அப்ப பிரதிவியாதி பாவமும் வரவே வராது அப்ராகிருதமான லோகத்துல அது பிரதிவி இது ஜலம் இது தேஜஸ் அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா அது சேர்ந்து தானே இருக்கு நீ சேர்ந்து இருந்தானே நீ சொல்ற சேர்ந்து இருக்கிற சமயத்துல அது போய் இத மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு தனியா எப்படி சொல்ல முடியும் அதனால அதை சொல்ல முடியாது அது மாத்திரம் இல்ல பாகவதா ஸ்ரீவிஷ்ணு வாழ்ல என்ன சொல்றா அதாவது பாஞ்சராத்திரி வாழ்னா பஞ்சசக்திமயம் பஞ்சசக்திமயமான திவ்ய தேசம் இருக்குது அவர் சக்தி சப்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூதங்கள் அதுதான் பஞ்சசக்தி பஞ்சபூதங்கள் அவைகள்லாம் அப்ராகிருதமாக ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்குன்னு நாம சொல்றோம் அதுதான் இவர் கேட்கிறார் நீ சங்காதம் சொல்றியா அசங்காதம் சொல்றியா சங்காதம் சொன்னாக்கா நித்தியத்துவம் நிக்க வராது அதுவும் தெரியும் அசங்காதம் சொன்னாக்கா சங்காதம்ன்றதே வராது நீ சங்காதம் சொல்றிருக்க சங்காரம் சொல்லிட்டோம்னாக்க பிரித்து பிரித்து சொல்லவே முடியாது அதனால பிரதிவியாதி பாவம்ன்றது ததாத்வே ந ததாத்வேனாக்கா சங்காதமா இருக்கிற சமயத்துல இது பிரதிவி இது தேஜஸ் இது ஜலம் இது வாயு அப்படின்னு வரவே வராது அதுக்கப்புறம் பர்யங்காத்யேகி அதாவது பூர்ண நிஸ்ஸீம சக்தேகே பகவதாக பூர்ணமானதும் எல்லையற்ற சக்தி உடையதுமான பகவதக பரபிரம்மத்துக்கு எம்பெருமானுக்கு பரியங்காத்யேகி சாத்தியம் கிமபின பரியங்கம் அவனுடைய சயனம் பரியங்கம் அதனால என்ன சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் நிச்சி அனைத்தையும் அணிஞ்சிருந்தான பூர்ணத்துவம் இருக்கோ இல்லையா அவனுக்கு பூர்ணத்துவம் இருக்கு நித்தியம் எல்லையற்ற சக்தி உடையவனவன் அவனுக்கு போய் இந்த பரியங்கள்லாம் இருக்கு இல்ல லோகத்துல ராஜாவுக்கு இருக்கு பாசம் அவனுக்கு இருக்கு அவனுக்கு இருந்ததுன்னாக்கா அது காரணம் என்ன உடம்புல ஜாடியா இருக்கும் கஷ்டம் இருக்கும் எத்தனையோ காரியங்கள் அவன் பண்றான் அதுக்கோசரம் ஆயாசம் இருக்கு அந்த ஆயாசத்தெல்லாம் போக்கடிக்கணும் அதுக்கோசரம் அவன் என்ன பண்றான் இத மாதிரி அதற்கான ஒரு சயனத்தில் அவன் படுத்துக்கிறான் அதனால அவனுக்கு அது இருந்தது
சப்ரமஞ்ச கட்டில் அப்படின்லாம் சொல்றான். அதை நான் சந்தோஷமா அவன் கத்துக்கிறான், அவன் தான் அவனுக்கு இருக்கு. ஆனால் இவன் அப்படி இல்லையே, இவன் பூர்ணனாத்து பரிபூர்ணனா இருக்கான். என் பெருமான் எல்லையற்ற சுத்தி உடையவனா இருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த பரிஜங்காதிகள்லாம் எது கல்பிக்கணும்? ஸ்ருதி சொன்னாலும் நாங்கள் ஒத்துக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம். அது மட்டும் இல்லை, வியாப்த பிராப்தியத்தம் ஊர்தம் கதிரபி விபலா. வியாப்தம் பெருமான் எப்படி இருக்கான்னாக்கா சர்வதேசத்திலையும் வியாபிச்சிருக்கான். அந்த வியாபிச்சிருக்கக்கூடிய பிரம்மத்தை போய் அடையணும் அப்படின்றதுக்கோசரம் பிரம்ம பிராப்தி வரணும் நமக்கு. அதுக்கோசரம் ஊர்தம் கதிகி மேலிருந்து போறது, ஒரு தேச விஷயத்துக்கோசரம் அங்கேருந்து போறது அப்படின்னு நீ சொல்றியே ஊர்தம் கதிரப்பி, அதுவும் விபலா. பிரயோஜனமே இல்லையே, அதனால பிரயோஜனமே இல்லாத எதுக்கு நீ கல்பிக்கிற? அதுவும் தேவையில்லை. அதனால அதுவும் தேவையில்லைன்னாக்கா இப்படி எல்லாமே வியர்த்தமா இருக்கு. வியர்த்தமா இருக்குது, அதை பத்தி இவ்வளவு தேவைமா? எதுக்கு இவ்வளவு தேவை பண்ணணும்? தேவையில்லையோ இல்லையோ? இப்படா இத்தியாதி இத்தியாதிகம் இத்தியாதிகமான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹைதுகானாம் ஹேத்து பிரயோக்தாக்கள் ஹேத்துவாதிகள் பகுத்தறிவுவாதின்னு தன்னை சொல்லிக்கிறவர் எல்லாமே வீணான விதண்டாவாதங்கள்லாம் பண்றவர். அவளை அவளுடைய க்ஷோதித்த க்ஷீபஜல்பான், அதாவது க்ஷோதிஷ்டனாக்க க்ஷுத்ரதமம், ரொம்ப க்ஷுத்ரம் ரொம்ப நீதமானது. ஸ்ரீப அப்படின்னாக்கா மதம் பிடிச்சது, மதம் குடிச்சிட்டு பேசினாக்கா என்னென்ன வார்த்தைகள் இருக்கும்? போதையில் இருந்தால் என்ன வார்த்தைன்னு தெரியாது, அவன் பேசுறது அவனுக்கே புரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஜல்பான் பிரலாபங்கள் பேசுறது உளர்றது அவைகள்லாம் அத்புதார்த்த சுதந்திரா, அத்புதார்த்த சுதந்திரா. இது ஸ்ருதி இருக்குதே அது எப்படின்னாக்கா லோகத்துல பார்த்ததுக்கெல்லாம் விலட்சணமா இருக்கக்கூடியது, அது அற்புதமான அர்த்த ஜாதகத்தை தான் சொல்லிக் கொடுக்குறது நமக்கு. இப்பேற்பட்ட பிரம்மம் அந்த ஸ்ரீவைகுண்டம் எப்படி பட்டது, அதுக்கு உபாயம் எப்படி பட்டது, இப்படி எவ்வளோ அபூர்வ விஷயங்கள் நமக்கு அது சொல்லிக் கொடுக்கறது. அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்ருதி, அதனால பிரத்யக்ஷாதி பிரமாணம் மாதிரி இது ரொம்ப சமர்த்தமா இருக்கிறது. பிரத்யக்ஷாதி பிரமாணம் எல்லாம் லோகத்தில் இருக்கிறத ஒண்டி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆனால் இந்த ஸ்ருதிங்கிறது இருக்கு பாருங்க, லோகத்தில் இருக்கிறதையும் சொல்லும், அதீந்திரியமா அலௌகிகமா இருக்கிற விஷயங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்படிப்பட்ட அற்புதார்த்த சுதந்திரா சுதந்திரமா இருக்கக்கூடியது அது எது? ஸ்ருதி வேதம். ஏன்னா எப்பொழுதும் கேட்கப்படுறது தான் ஸ்ருதி. ஸ்ருதி ஸ்ருதி கேட்டு கேட்டே வந்தது இல்லையா? வேதம்ன்றது படித்து வரக்கூடாது, கேட்டு வரணும். சந்தை சொல்லி குரு சந்தை சொல்வேன், அது சிஷ்யர் திருப்பி சொல்வேன், அப்படியே கேட்டு கேட்டு வர்றது தான் வேதம். இதுதான் பரம்பரையாக இருக்கிறது. புஸ்தகம்ன்றது அவசரத்துக்கு போகணும் அவ்வளோதான். அதனால் என்ன எடுத்துனாக்கா தோஷமற்றது, அது ஒரு தோஷமும் இல்லாமல் எப்பொழுதும் பிரமாணமாக பிரகாசிக்கக்கூடியது அது உபசமையே. அது இந்த சாந்தியெல்லாம் கொடுத்துரும், அதாவது கேள்விக்கெல்லாம் பதில கொடுத்துரும். என்ன அர்த்தம்னா, பார்த்தா நீங்க அமெரிக்காவில் இருக்கீங்க, நாங்க இங்க இருக்கோம், அரியமா இருக்கலாம் வரதில்லை அங்கெல்லாம். இவன் இந்தியாவிலேயே நாங்கள் எங்கே போயிருக்கோம், வாரணாசி போனேன், பாம்பே போயிருந்தேன், அது மாதிரி இதுக்கு அகோபிடம் நம்ம ஊர்லாம் இது மாதிரி தான் போயிருக்கேன், வேற எங்கேயும் போல. இப்போ நீங்கள் அங்கே பார்த்துட்டு வந்ததெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, அமெரிக்காவில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட பிரமாணமாக வச்சுருந்தா நான் நேரம் பார்க்கல, ஆனால் நீங்கள் சொன்னதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் அங்கீகரிக்கிறோமே. லௌகிக அர்த்த விஷயங்களை ஒத்துக்கிறோம்,
அதெல்லாம் பிரமாணமான தெய்வம்னா சொன்னா சரியா இருக்கும். அங்க எப்படி இருக்குறதெல்லாம் கேட்டு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரிதான் வைதிக விஷயங்கள் இவைகள்லாம் அற்புதமான அர்த்தங்கள். வேதமும் வேதம்ன்றது அது சுயமா வந்தது, யாராலையும் கல்பிக்கப்படல, எழுதப்படல. அதனால அது சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும். அது அப்படியே எழுதுக்கணும். அதுல அந்த வாக்கியங்கள்லாம் ஏன் அதை எடுத்துக்க மாட்டேன்றீங்க? ஒரு மனுஷன் எங்கேயோ போயிட்டு வரான், அவன் சொன்னாக்கா ஆப்த வாக்கியம் பிரமாணம் அப்படின்னு சொல்லி நீ ஒத்துக்கிறீ இல்லையோ? அந்த மாதிரி இங்க வேதம் அந்த மாதிரி சொல்றது ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற? வேதம் நமக்கு பிரமாணம், வேதம்னா பரம பிரமாணம், அதுவும் அற்புதமான விஷயங்களை சொல்லி கொடுக்கறது. அதனால நமக்கு தெரியாத பிரம்மத்தை சொல்லி, தெரியாத பிரம்மஸ்வரூப குண விபவம் எல்லாத்தையும் சொல்லி, உபாயத்தை சொல்லி, உபயத்தை சொல்லி, எப்படி அடையணுன்றதை சொல்லி, எல்லாத்தையும் என்ன அழகாக காமிச்சு கொடுக்குறது நமக்கு. அப்படி இருந்தா அதையே நீ ஒத்துக்க மாட்டேன்ற? அதனால அதையும் ஒத்துண்டுதான் ஆகணும். என்ன லோகத்தில் இருக்க மாதிரி வார்த்தைகளுக்கு எப்படி பாதக ஞானம்லாம் இருக்கு. ஒருத்தவங்க சொல்றான் ஒருத்தங்கிட்ட வந்து இது இருக்கு அது இருக்குன்னுட்டு, அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம். என்ன சார் சொன்ன சாரி பேர் அவர் தோப்பனார்கிட்ட பரமசாது வந்த மகான், லோகமே தெரியாத பரமசாட்சிகள். அந்த மகான் கிட்ட வந்து இவெல்லாம் பரிகாசமா சொல்லுவானோ, இங்க பார்க்க நம்ம ஊர்லாம் கருப்பு காக்கா தான் பார்க்கணும், வெளிநாட்டுலாம் போனா வெள்ள காக்காவே நிறைய இருக்குதான், அப்படியான்னா அப்படின்னு கேட்டுட்டு சுவாமி என்ன சொல்லுவாராம், பகவானுடைய அற்புதமான சிருஷ்டி அப்படின்னு வேறோம். என்ன சார் சுவாமியே இது சாதிச்சார், அண்ணாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எதை சொன்னாலும் நம்பிடுவேன், பரம சாது அவ்வளோ பயந்த சுபாவம் அப்படின்னு சுவாமி சாதிப்பார். அதனால இதை மாதிரி நம்புறவன் எவ்வளோ பேர் இருக்கா, ஆனால் அது உண்மையா பொய்யா அப்படின்னு கூட அந்த மகானுக்கு தெரியாது. ஆனால் அதை யோசித்து நம்மளாம் சொல்கிறோம். அதுவே அப்படின்னாக்கா இது வேதம் தோஷமற்றது, தோஷமற்றதா போயிடுவே, அது எது சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கணும். அதுதான் இந்த பிரம்ம விஷயத்துல, அதீந்திரிய விஷயத்துல, அலௌகீக விஷயத்துல தர்மிக்கிறாக பிரமாணம். ஆகவே சர்வாத்னா அது பிரமாணம் தான். அதனால ஹேதுவாதம்லாம் இங்க நிக்காது. அதனால போன ஸ்லோகத்துல சொன்னேன், உத்கிராந்தியோ கர்மநாசமோ பிரகிருதி தியாகமோ அப்ராகிருத ஸ்ரீகாரமோ விரஜாநதியோ பிரமாவுடைய பரியங்கமோ எல் அத்திராதிகதியோ எல்லாம் உண்மை பாரமார்த்திகம் சத்தியம் பிரமாணபூதம். அதுல விரோதமே தோஷமே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி கிரகிக்கிறார். இது ஸ்லோகத்தை சேவிக்கலாம். சங்காதே நித்யதான க்வசிதபி ந பிருத்திவ்யாதி பாவஸ்ததாத்வே பர்யங்காத்யே ந சாத்யம் கிமபி பகவதஹ பூர்ண நிச்சீமசக்தே வியாப்த பிராப்தியர்த்த பூமூர்த்வம் கதிரபி விபலேத்யாதிகான் ஹைதுகானாம் க்ஷோதிஷ்ட க்ஷீபஜல்பான் ஸ்ருதிருபசமயேத் அத்வுதார்த்தஸ்வதந்திரா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.